வணக்க நண்பர்களே, நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பட்டா மாறுதல் உத்தரவு, அதாவது பட்டா ஆர்டர் காப்பி எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் செய்வது, அதை பற்றிய இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பட்டா ஆர்டர் காப்பில பாத்தீங்கன்னா, பட்டா மாறுவதற்கு முன்பு யார் பெயரில் இருந்தது, எவ்வளவு இடம் இருந்தது, பட்டா மாறியதற்கு பிறகு யார் பெயரில் இருக்கிறது, எவ்வளவு இடம் இருக்கிறது போன்ற டீட்டெயில் வந்து அந்த பட்டா ஆர்டர் காப்பியில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பட்டா மாறுதலுக்கு அறிக்கை அளித்த விஏஓ பெயரும் அதில் இடம்பெற்றிருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா, அப்ரூவல் கொடுத்த தாசில்தார் பெயரும் இடம்பெற்றிருக்கும். ஸோ இந்த பட்டா ஆர்டர் காப்பியை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா, உங்கள் சொத்துக்கான ஒரு ஆர்டர் காப்பி வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும். ஸோ அந்த பட்டா ஆர்டர் காப்பியை நம்ம எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு செல்வதற்கு முன்னாடி, நம்மளுடைய மக்கள் சேவகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்பொழுது தான் நம்ம சேனலில் போகிற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த வீடியோ சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதிகமாக லைக் பண்ணுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பட்டா ஆர்டர் காப்பியை நம்ம டவுன்லோட் பண்ணணும்னா, அதுக்கு வந்து விண்ணப்ப எண், அதாவது அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்ற நம்பர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீசெண்டாக இ சேவை மையத்தில் பட்டாவுக்கு அப்ளை பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா, உங்கள் மொபைல் நம்பருக்கு விண்ணப்ப எண் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் பட்டா ஆர்டர் காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ, எங்ககிட்ட வந்து மெசேஜ் இல்லை அப்படின்னாலும் கவலைப்பட தேவையில்லை. உங்ககிட்ட யூடிஆர் பட்டா, அதாவது ஆன்லைனில் எடுக்கப்பட்ட பட்டா இருந்துச்சுன்னா, அதில் கடைசியாக ரைட் சைடில் இப்போ திரையில் தெரியுது பாருங்கள், குறிப்புரைகள் அப்படின்னு ஒரு காலம் போட்டு கீழே பார்த்தீங்கன்னா, அந்த பட்டா எண், அதாவது நீங்கள் பட்டா மாற்றம் செய்த அந்த விண்ணப்ப எண்ணை தான் குறிப்புரைகளில் போட்டிருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். அப்படியும் நீங்கள் ஆன்லைன் பட்டா இல்லைனாலும் கவலை வேண்டாம். இப்போது நம்ம ஆன்லைன் பட்டா எப்படி எடுக்கிறது, ஸோ அதிலேருந்து குறிப்புரையை எப்படி எடுக்கிறது, குறிப்புரையில் உள்ள விண்ணப்ப எண்ணை வைத்து எப்படி நம்ம ஆன்லைனில் பட்டா ஆர்டர் காப்பி வந்து டவுன்லோட் செய்வது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி, நம்ம ஆன்லைனில் பட்டா எப்படி டவுன்லோட் செய்வது, என்கிட்ட வந்து விண்ணப்ப எண் இல்லை, அதனால் பட்டா மூலமாக தான் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்றவங்களுக்கு இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பட்டாவை எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் செய்து அதனுடைய குறிப்புரையை எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுடைய கூகுள் ஆர் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா டெஸ்க்டாப் மோடை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப்பில் பண்ணிங்கன்னா தேவையில்லை, டைரெக்டாக கூகுளில் போயிட்டு இ சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதன் வழியாகவும் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இ சர்வீசஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இ சர்வீசஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தமிழில் வரும். ஸோ நீங்கள் ரைட் சைடில் இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கு பாருங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ்லேயும் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுதோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் தமிழில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். தமிழில் செலக்ட் பண்ண உடனே தமிழில் மாறிடும். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், நில உரிமை பட்டா அண்ட் புலப்படும் சிட்டா நகல் நில அளவை பதிவேடு விவரங்களை பார்வையிட அப்படின்னு இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு பகுதி வகைன்னு இருப்பாருங்க, அங்கே நீங்கள் கிராமமாக நகரமான்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய வட்டத்தை செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்கள் இடம் இருக்கிற வருவாய் கிராமத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு மூணு விதமான ஆப்ஷன் காட்டும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டா எண், உங்களுக்கு பட்டா எண் தெரிஞ்சால் அந்த பட்டா எண் டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கீழே பட்டா நம்பரை டைப் பண்ணிங்க. சப்போஸ் பட்டா நம்பர் தெரியலைன்னா பக்கத்துலேயே புல எண் அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய சர்வே நம்பர், புல எண்ணா சர்வே நம்பர், சர்வே நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே உட்பிரிவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உட்பிரிவு உங்கள் நிலத்துக்கான உட்பிரிவு செலக்ட் பண்ணால் அது மூலியமாகவும் நீங்கள் பட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பட்டா நம்பரும் தெரியல, புல எண்ணும் தெரியல அப்படின்னாலும் கவலை இல்லை. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயர் வாரியான தேடல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அது மூலியமாகவும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பெயர் வாரியான தேடலை கிளிக் பண்ணிவிட்டு யார் பெயரில் பட்டா இருக்கோ, இப்போ சண்முகம் அப்படின்னு ஒரு பெயரில் பட்டா இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், ஃபஸ்ட்டு மூணு லெட்டர் சா இன் மு இது மட்டும் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அங்கீகார மதிப்பை வந்து உள்ளீடு செய்து நீங்கள் பட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை பற்றியே நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதாவது புல எண்ணெய் வைத்து எப்படி பட்டா டவுன்லோட் செய்வது, பெயர் வாரியான தேடல், அதாவது பட்டாதாரருடைய பெயர் வச்சு எப்படி சர்ச் செய்து அவருடைய பட்டாவை டவுன்லோட் செய்வது அப்படின்ற பற்றியும் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து பட்டா நம்பர் தெரியும் அப்படின்றதுக்காக நான் வந்து பட்டா எண்ணை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பட்டா எண்ணை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு கீழே அங்கீகார மதிப்பை உள்ளிடவும், அதாவது கேப்சா, அந்த கேப்சாவில் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். ஸோ டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, அந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ண உடனே நம்ம கொடுத்த
நபருக்கான பட்டா வந்து வீவாகும். ஸோ இந்த பட்டாவில் பார்த்தீங்கன்னா கிராமத்தின் பெயர், உரிமையாளர் பெயர் இருக்கும், அதுக்கப்புறம் புல எண் இருக்கும், உட்பிரிவு எண்ணும் இருக்கும், அதுக்கப்புறம் புன்சை நிலமா இல்லை நன்சை நிலமா அதனுடைய பரப்பளவு எவ்வளோன்னு இருக்கும், அதுக்கப்புறம் தீர்வை இருக்கும், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பாருங்கள் குறிப்புரைகள் அப்படின்னு ஒரு ஹெட்லைன் போட்டு கீழே பார்த்தீங்கன்னா அவர்கள் பட்டா மாற்றம் செய்த அந்த குறிப்புரை எண், அதுதான் வந்து விண்ணப்ப எண். ஸோ இந்த விண்ணப்ப எண் தான் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த விண்ணப்ப எண்ணை வந்து நம்ம குறித்து வச்சுக்கணும், இல்லை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ப்ரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ப்ரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பட்டா வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை பிடிஎஃப் ஃபைலாகவும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ப்ரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிடிஎஃப் ஃபைலாக வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டா டவுன்லோட் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ணி குறிப்புரையில் உள்ள பட்டாவுடைய விண்ணப்ப எண்ணை வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த விண்ணப்ப எண்ணை வைத்து நம்ம எப்படி பட்டாவுடைய ஆர்டர் காப்பியை டவுன்லோட் செய்வது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஆர்டர் காப்பியை டவுன்லோட் பண்ணோம்னா நம்ம இந்த பேஜுடைய ஹோம் பேஜுக்கு போகணும். ஸோ ஹோம் பேஜ் எப்படி போகணுன்னா கீழே பாருங்கள் பேக், அது பக்கத்தில் ஹோம்னு இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜுக்கு போயிடுங்க. நீங்கள் ஏற்கனவே பார்த்த பேஜ் தான். ஸோ அந்த ஹோமை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்துடும். ஸோ மூன்றாவது ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், பட்டா நகலை பார்வையிட அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்ப எண் அப்படின்னு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அங்கே நம்ம நோட் பண்ண பார்த்தீங்களா அந்த குறிப்புகளில் விண்ணப்ப எண்ணை வந்து அங்கே காப்பி பண்ணிங்க, அப்படி இல்லைனா டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு அங்கீகார மதிப்பை உள்ளிடுவோம், அங்கே வந்து திரையில் தெரியல கேப்சாக அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சமர்பி அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த சமர்பியை கொடுங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உத்தரவு நகல் பார்க்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வர பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பட்டா மாறுதல் உத்தரவு வந்து வீவாகும். ஸோ பாருங்கள் வருவாய்த்துறை பட்டா மாறுதல் உத்தரவு அப்படின்னு போட்டு, ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பட்டா மாறுதலுக்குரிய அனைத்து டீட்டெயிலும் நம்ம முன்பு சொன்ன மாதிரி பட்டா மாற்றத்திற்கு முன்பு யார் பெயரில் இருந்தது, அப்போது நிலத்தின் அளவு என்ன, இப்போ பட்டா மாற்றத்திற்கு பிறகு யார் பெயரில் இருக்குது, ஸோ அதன் விவரங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிட்டா காப்பியும் கீழே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பட்டா மாறுதலுக்கு வந்து யார் வந்து அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க, அது விஓஓ அவர்களுடைய பெயர் வந்து அதில் இடம்பெற்றிருக்கும். ஸோ நீங்கள் எப்போ மனு கொடுத்துருக்கீங்க, அப்ளை பண்ணியிருக்கீங்க, அந்த தேதி முதற்கொண்டு அதில் இருக்கும். ஸோ இது அப்ரூவல் கொடுத்த தாசில்தார் பெயரும் இதில் இடம்பெற்றிருக்கும். ஸோ இந்த காப்பியை வந்து நீங்கள் பத்திரமா பிடிஎஃப் ஃபைலாக வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இதை பொறுமையாக பார்த்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் காப்பி எப்படி டவுன்லோட் செய்வது, அதுக்கப்புறம் எப்படி பிரிண்ட் அவுட் எடுப்பது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். டாப்பில் பாருங்கள் ஒரு ஏரோ மார்க் போட்டு டவுன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆர்டர் காப்பி வந்து, அதாவது பட்டா ஆர்டர் காப்பி வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா பக்கத்துலேயே பிரிண்ட்டு சிம்பிள் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை பிடிஎஃபாகவும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் மொபைலில் பண்ணிங்கன்னா நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டில் வச்சு பண்ணால் தான் இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும், அதை அறிவுறுத்த விரும்புகிறேன். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய பட்டாவுடைய ஆர்டர் காப்பியை வந்து எப்படி பார்த்து டவுன்லோட் செய்வது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமான கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு உதவுறேன். ஸோ இது போல் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மக்கள் சேவகன். நன்றி, வணக்கம்.